Hello viewers, I'm Maitli. In 11 Cbse Max Probability Exercise 16.2 or 4th sum in the video la paaka porom. Question paarenga. 3 coins are tossed once. So 3 coins nu solittale nammaloada sample space ezhuthi vechikalam. So that better ah irukum. So 3 coins toss pandra sample space unga alavukku na tharav kedaiyadhu. Adhal 2 coins toss pandrada modhal ezhudikiren nanu. HH HT TH TT adha rendu vaati ezhudikonga. HH HT TH TT மேல ஃபுல்லா பின்னாடி ஹெச் போட்டுக்கோங்க கீழே ஃபுல்லா பின்னாடி டெய்ல் போட்டுக்கோங்க சோ இதுதான் 3 காயின்ஸ் டாஸ் பண்றதுக்கு வர சாம்பிள் ஸ்பேஸ் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க லெட் ஏ டினோட் தி ஈவென்ட் 3 ஹெட்ஸ் ஷோ பி டினோட் தி ஈவென்ட் 2 ஹெட்ஸ் அண்ட் 1 டெய்ல் ஷோ சி டினோட் தி ஈவென்ட் 3 டெய்ல் ஷோ அண்ட் டி டினோட் தி ஈவென்ட் ஹெட் ஷோஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் டாஸ் Which events are mutually exclusive, simple, compound? So, இது mutual exclusive, simple, compound, இதலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல ABC ஓட events என்னென்ன இருக்கு என்னென்ன sample points வருது அப்படின் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம போட முடியும் So, முதல்ல அது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் A is equal to பார்த்தீங்கன்னா 3 edge shows கொடுத்துருக்காங்க மூணே மூணு எட்டு வருதுன்றது பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நெக்ஸ்ட் பிக்கு போயிடலாம் பி பாருங்க B denote 2 heads and 1 tail. 2 heads இருக்கணும் 1 tail இருக்கணும் So 2 head, 1 tail. 2 head, 1 tail. அது எப்படி வேணா இருக்கலாம் 2 head and 1 tail. அவ்வளோதான் இருக்கு So இப்ப பாருங்க H, T, H, T, H, 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 T. So B நம்ம find பண்ணிட்டோம். We'll move on to C. C பாருங்க C denotes even 3 heads shows. So 3 sorry 3 tail shows 3 tail மட்டும் தான் இருக்குது இது மட்டும் தான் 3 tail இருக்குது next d பாத்துக்கலாம் d வந்து d denotes the event her head shows on the first toss first one ல எட்டு வரணும் அது எத்தனை எட்டு வரணும் எந்த கண்டிஷனுமே இல்ல அவங்க எப்படி கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி மட்டும் நீங்க திங்க் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஃபர்ஸ்ட் டாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எட்டுன்னு இருக்கணும் அது எத்தனை எட்டு பார்த்தீங்களா நமக்கு கவலை கிடையாது இங்க பாருங்க ஃபஸ்ட் ஒன் ஹெட் இருக்கா ஃபஸ்ட் ஒன் ஹெட் இருக்கா இதில் ஃபஸ்ட் ஒன் டெய்ல் இருக்குது ஃபஸ்ட் ஒன் டெய்ல் இருக்குது இதில் ஃபஸ்ட் ஒன் ஹெட் இருக்குது இதில் ஃபஸ்ட் ஒன் ஹெட் இருக்குது ஸோ அவ்வளோ தான் பார்க்கணும் தவிர பின்னாடி வர எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது ஹெட்டு எத்தனை டெய்ல் இருக்குதுன்னு நம்மளுக்கு கவலையே கிடையாது அவங்க ஃபஸ்ட் ஒன் ஹெட்னா ஃபஸ்ட் ஒன் ஹெட் மட்டும்தான் இருக்கணும் அது பார்த்தோம் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்தா ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்டிஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிடி ஸோ நம்ம ஏபிசிடி கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கேட்டிருக்காங்க மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது எதுக்கெல்லாம் இன்டர்செக்ஷன் இப்போ ஏ எடுத்துக்கோங்களேன் ஏ எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஏவும் பியும் பாருங்கள் இன்டர்செக்ஷன் இல்லை ஹெச்ஹெச்ஹெச் இதில் இல்லை ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி கிடையாது அதே மாதிரி ஏசியும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கிடையாது ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் இன்டர்செக்ஷன் கிடையாது இது கம்பேர் பண்ணிங்கன்னா இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எட் இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அதனால் விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணுங்கள் பிக்கும் கிடையாது பி இன்டர்செக்ஷன் சிக்கும் இன்டர்செக்ஷன் கிடையாது இது கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒன்னே இருக்குது அதனால் விட்டுடுங்க ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல விட்டுடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நாலுத்தையுமே கம்பேர் பண்ணிங்களேன் நாலுமே ஒன்றா போடும் போது இன்டர்செக்ஷன் கிடையாது ஸோ இந்த நாலும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் கிடையாதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல் செட் வருது ஈவன் இந்த மூணும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நல் செட் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் நம்மளுக்கு நல் செட் தான் சாரி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி வந்து நல் செட் ஆனால் இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் கிடையாது டியும் கம்பேர் பண்ணும்போது இன்டர்செக்ஷன் கிடையாது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் நம்மளுக்கு இன்டர்செக்ஷன் கிடையாதுனால இது எப்படி எழுதலாம் ஏ அண்ட் பி ஏ அண்ட் சி பி அண்ட் சி சி அண்ட் டி கூட வி ஹாவ் அன் அல்செட் கிடையாது ஸோ சி இன்டர்செக்ஷன் டியும் கிடையாது சி அண்ட் டி ஏ பி அண்ட் சி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்டுக்கு இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது இன்டர்செக்ஷன் ஜீரோ இன்டர்செக்ஷன் ஒரு நல் செட்டாக இருக்கும்
அதனால தான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் வந்தாலே நீங்கள் இன்டர்செக்ஷன் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிச்சாச்சு, ஃபஸ்ட் சப் டிவிஷன். செகண்ட் சப் டிவிஷன் பாருங்கள், சிம்பிளாக காம்பவுண்டான்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள்னா என்னென்னா ஒரே ஒரு சாம்பிள் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும், அதாவது அதுக்குள்ளே எலிமெண்ட் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். இப்போ ஏயும் சியும் பாருங்களேன், வெறும் ஹெச்ஹெச்ஹெச் டிடிடி, இது வந்து ஒன்றுன்னு தான் கம்பேர் ஆகிடுது, மூணு கிடையாது, இது ஒரே ஒரு எலிமெண்ட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாம்பிள் பாயிண்ட் தான் இருக்குது. As A and C have only one sample points, sorry, point, therefore A and C are simple events. அதே மாதிரி பாருங்க, third one ல, as B and D have two or more. இப்போ காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட்னா நிறைய இருக்குது, ஒன்றை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப் டூ ஆர் மோர் ஆர் மோர் தென் ஒன்னு எப்படி எழுந்தாலும் பரவாயில்ல, டூ ஆர் மோர் சாம்பிள் பாயிண்ட்ஸ் பிஎன்டிஆர் காம்பவுண்ட் இவெண்ட்ஸ். அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.